Hi friends, nama Nobel from Review Seekers. Sekarang kita channel lepak apa orang pernah berandai di luar tiwul ni Hollywood le, orang psychological horror thriller pernah beli yang mana The Night House pernah seperti yang mana pak orang. Orang ini pernah tolak kata yang mana abis pak orang berandai. Nama channel pati terkaya itu ni ber, nama channel subscribe pernah pati terkini. Tapi ini saya nak kata subscribe pun itu nama channel pahang. Kata puni pak puni yang mana, kata naik hit. கதாநாயகி பேத்த பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவர் இறந்து ஒரு 2-3 நாட்கள் தான் இருக்கும். ஒரு 15 வருட வாழ்க்கை வாழ்ந்த கணவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு அவரே இறந்து போயிட்டாரு. இப்ப இவங்க அந்த ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட வீட்டுக்குள்ள தன்னுடைய தோழியோட வராங்க. இருந்தாலும் அந்த நெய்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஓகே நீ கவலைப்படாத, எப்படியோ நடந்துருச்சு, உன் லைஃப்ல அடுத்து என்னன்னு பாரு, தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி தான் எனக்காவது எங்க வீட்டுல வா பேசிக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தோழி ஒருத்தவங்க சாரான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லா தான் பேசுறாங்க. அதோட இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய கணவனுடைய உடைகள், அப்புறம் கணவனுடைய அந்த புகைப்படங்கள் இதெல்லாம் பார்த்து ஃபீல் ஆகுறாங்க. வீட்லயே நம்ம நாடு கிடையாது, அது வெளிநாடு தான். வீட்லயே சரக்கு பாட்டில் எல்லாம் இருக்கு, அதான் எடுத்து விஸ்கி பிராண்டின்னு எடுத்து குடிச்சிட்டு கணவனை பத்தின நினைவுகளோட வீட்டுல இருக்காங்க. அப்ப கணவனுடைய ஒரு சில என்ன சொல்றது, தொலைபேசியில் இருக்கக்கூடிய ஒரு சில புகைப்படங்களை பாக்குறாங்க. அப்படி பாக்குற அந்த புகைப்படங்கள்ல யாருமே தெரியாத ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட இவங்கள மாதிரியே உருவ அமைப்புல, அதாவது ஒரு ப்ரொஃபைல் வியூல இருக்கு, சைடுல இருக்கு, அது கொஞ்சம் நல்லாவும் முகம் தெரியல. இது யாரு, இந்த மாதிரியான ஷர்ட் நம்ம கிட்ட கிடையாது, ஆனா பார்க்க நம்மள மாதிரிதான் இருக்கு, இதுவும் ஒரு லைப்ரரியில நிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தன் கணவன் யார் கூடயோ தப்பான தொடர்புல இருந்திருக்கான். ஆனா தன் கணவன் இறந்து போனதுக்கும், அதாவது தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கலாம். சோ நம்ம ஏன் இதை வந்து டீப்பா விசாரிக்க கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குற கதாநாயகி. இது மூலமா கதாநாயகிக்கு நடந்தது என்ன, அவங்களுக்கு தெரிய வந்த உண்மைகள் என்ன, அதான் அந்த படத்தோட கதை. உங்களுக்கு அந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த படத்தோட டைரக்டர் டேவிட், அவரை கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருஷம் வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி, ஆனா இப்ப வந்து அந்த விடோ ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. அப்படி தனியா இருக்கிற பட்சத்துல ஒரு பொண்ணா அவங்க எந்த லெவலுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, அதை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துவாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு மன உளவியல் ரீதியா எப்படி அதை எதிர்கொள்வாங்க, ஒரு சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு எப்படி தெரியும், பாக்குற இடம்லாம் என்ன மாதிரி இருக்கும், புரியுதா? அதை வந்து கதையில வந்து அவங்க நண்பர்கள்ட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணுவாங்க. இருந்தாலும் வீட்டுல வந்து இருக்கிற அந்த நேரங்கள்ல எல்லாம் கணவன் நிக்கிற மாதிரியும், கணவன் அந்த பக்கம் போற மாதிரியும், இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்கள்ல எத்தனையோ பேய் படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் தானே, கதவு ஜன்னல் திறந்து மூடும், ஏதோ ஒரு நிழல் மாதிரி போற மாதிரி வீட்டுக்குள்ள, இதெல்லாம் வந்து ஒரு பிம், ஒரு ஏதோ பிரம்ம, ஓகே ஏதோ அவரோட நினைவு தான் போல அப்படின்னு ஒரு கனவுல டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறதுன்னு அதை வந்து நம்ம கிட்ட சொல்ல வந்தது எப்படின்னா, பிராக்டிக்கலா இப்படி இருக்கலாம் அப்படின்ற விஷயமா காமிச்சதா இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு மினிமலிஸ்டிக்லயும் சொல்லலாம். என்னன்னா இந்த ஒரு ஹாரர் எலமெண்ட்ல கொண்டு வந்தாச்சு. இருந்தாலும் கதைக்குள்ள ரொம்ப பேர் கிடையாது, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நெய்பர் ஒரே ஒரு ஆளு தான் இருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய தோழி அவங்க ஒருத்தவங்க அவ்வளவுதான். அப்புறம் அதுல ஒரு கேரக்டரா ஒரு பொண்ணை செல்போன்ல பாக்குறாங்க இல்லையா, யாரோ ஒரு பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா, ஆனா அது நான் தானா இல்ல யாருன்னு தெரியலன்னு அப்படின்னு ஒரு 4-5 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதை. அதனால அது வந்து மினிமலிஸ்டிக்லயும்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு மெயினா உங்களுக்கு கதாநாயகி, கதாநாயகிய தோழி இவங்க ரெண்டு பேரும் அந்த கதையில பேசிக்கிற விஷயங்கள், இவங்க காண்ற கனவு, அந்த கனவுல இவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ், பேய் வந்து டிப்ஸ் கொடுக்குதா, நிறைய ஹிண்ட்ஸ் கொடுக்குது பேய் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு ஹிண்ட் தெரிய வருது. கணவன் ஏன் தற்கொலை பண்ணிருக்கலாம், எதனால, ஒரு சில விஷயங்களை கனவுலயே வந்து காமிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு அதை பார்க்கும்போது பகிருங்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த படத்துல கதாநாயகன் லீட் ரோல பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரபக்கா தான், ரபக்கா ஹால் தான் அதை பண்ணிருக்கிறது. அதே மாதிரி அந்த தோழி கேரக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரா கோல்டுபெர்க் அவங்க தான் பண்ணிருக்காங்க. உண்மையாவே வாய்ப்பே கிடையாது, அவங்க எங்கேயாவது பயந்தாதான் நமக்கு பயந்த மாதிரி தெரியும். உண்மை தானே, பேய் படங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கிராபிக்ஸ போட்டு அந்த இருக்கிற நபர்கள் பயந்த மாதிரி காமிச்சாலும் கிராபிக்ஸ் எப்பயோ தான் அடுத்து பண்ண போறாங்க. கிராபிக்ஸோ ஆர்ட் கிராபிக்ஸோ எப்ப பண்றாங்கன்னு தெரியாது, ஆனா அந்த நடிக்கிற கதாபாத்திரம் பயப்படணும்,
பயந்த மாதிரி நடிச்சா தான் நம்மளால பயப்பட முடியும் சரியா அதை இந்த அளவுக்கு இன்டென்ஸா பண்ணணும் பாருங்களேன் சூப்பரா பண்ணிருக்காங்க நம்ம ஏன்னா அந்த வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் இவங்க கீழே போய் இறங்கி போவாங்க நம்ம எத்தனையோ பேய் படங்கள்ல இங்கிலீஷ் பிலிம்ஸ்ல அண்டர் கிரவுண்டுக்குள்ள போனாவே அங்கதானா பேய் இருக்கு இருக்கு இங்க என்னமோ இருக்குன்ற மாதிரி கதை முழுக்க என்ன கேட்டா நம்ம மீன்லயே நீங்க பாத்துருப்பீங்க தம்மையில பேய் இருக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லையா பேய் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியுமா இல்லையான்னு வடிவேல் வந்து ரஜினிகாந்த் வந்து கேக்குற மாதிரியும் சந்திரமுகியில அதே மாதிரி இந்த படத்துல படத்துடைய இறுதி நேரம் வரைக்கும் அந்த பகீர் பகீர் இருக்குன்றதுலயே நம்மள கொண்டு போயிருப்பாங்க ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பின்புறத்துல கொள்ளவாசல் ஏதோ சத்தம் கேட்கும் வீட்டை விட்டு இறங்கி யாரு என்னன்னு டார்ச் லைட் அடிச்சுட்டு போவாங்க அதுவே ஒரு மலையும் ஒரு ஏரியும் ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஹில் டாப் வியூ தான் அந்த வீடு ரொம்ப உயரம் கிடையாது ஓகே ஒரு ஒரு கொஞ்சம் தான் உயரம் அந்த வீடு அங்கிருந்து யாரோ ரெண்டு பெண்கள் ஜம்ப் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி குதிச்சு கீழே விழுகிற மாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்தா அதெல்லாம் வந்து நிஜம் கிடையாது ஆவி பேய் என்னடாது அப்படின்னா அது யாரு இவங்க என்ன தரமட்ட காமிக்க வருதுன்னு கதை முழுக்க நம்ம பாக்குற ஒவ்வொரு இடங்களும் அது மட்டும் இல்லாம இவங்க நின்றுட்டு இருக்கும் போது ஒரு மேல் வாய்ஸ் கேட்கும் டோர் கிட்ட நான் நிக்கிறேன் நீ வெளியில வா இதெல்லாம் யாரு இந்த வாய்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி கேக்குது எங்க இருந்து கேக்குது நம்ம ஏதோ குடிச்சிருக்கோம் டெய்லி வீட்டுக்கு வந்தோம் குடிக்கிறோம் அதான் நமக்கு இதெல்லாம் கேக்குதுன்னு அதை நம்பாம போய் படுக்கிறதா இருக்கட்டும் திடீர்னு வீட்டுல அந்த இவங்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிடி பிளேயர்ல பாட்டுக்கிட்டலாம் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க கரெக்டா அலாம் அடிக்கிற மாதிரி அதை செட் பண்ணி அது கரெக்டா அப்பப்ப காலையில காலையில பிளே ஆகும் அது திடீர் திடீர்னு நைட்டு அதுவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் அது வந்து பிளே ஆகுறது இவங்களுக்கு அப்ப வந்து என்னமோ இருக்குதான் யாரும் இருக்காங்க என்னமோ நம்ம கிட்ட நம்மளுடைய கணவன் சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி இருக்கிறா இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஜன்னலை திறந்தா அந்த அதாவது எப்படி எல்லாம் பயமுடுத்துவாங்க எப்படி எல்லாம் பயப்படுவோன்றத இவங்கனால ஒரு நிறைய பேர் நடிக்காததுனால இவங்க ஒருத்தரை மட்டும் அந்த ஒரு வீடு அந்த ஒரு வீட்டுல சுத்தி அமானுஷ்யங்கள் சத்தங்கள் இந்த மாதிரி கேட்கறத வந்து எப்படிலாம் நம்ம கிட்ட கொண்டு வரலாம் உங்களுக்கு மியூசிக் மூலமா தான் அதை நம்ம கிட்ட கடத்திருக்காங்க அந்த அளவுக்கு மியூசிக்குமே பரபரப்பின் உச்சியில நம்ம கொண்டு போகும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அவ்வளவுக்கு அவ்வளவு பக்காவும் கொண்டு போயிருப்பாங்க என்ன கேட்டா விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் தான் பண்ணிருக்காங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும் முக்காவாசி கதாநாயகியோட நடிப்புலையும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் கேமட்டோகிராஃபி எல்லாம் சேர்த்து கலக்கியிருக்காங்க கேமட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஷா கிறிஸ்டியன் தான் பண்ணிருக்கிறது இரவு நேர காட்சிகள் பேய் படம்னாவே இரவு நேர காட்சிகள் தானே என்ன புதுசா அப்படின்னா அந்த இரவு நேர காட்சிகளை பயமுடுத்துற மாதிரி எப்படி விஷுவல்ஸ் வைக்கிறோம் அந்த இருட்டுக்குள்ள டார்ச் லைட் வெளிச்சத்துக்குள்ளதான் ஏன் நான் பேய காமிப்பேன்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் ஒரு ஒரு ஏரிக்கு அந்த பக்கம் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அதை என் கனவுல நான் பார்த்தேன்ற மாதிரி எல்லாம் கதாநாயகி போவாங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கருமும்னு இருக்கும் இருட்டு அதே பகல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த இடம் இருட்டுல அவ்வளவு மோசமா இருக்கும் நமக்கே என்ன நம்ம பாட்டுக்கு உள்ள போகுதே அப்படின்னு அப்போ அங்க டார்ச் லைட்டை கை தவறி கீழே போட்டுருவாங்க இந்த மாதிரி தைரியமான ஆளு தான் தண்ணியை போட்டுதான் எப்ப பார்த்தாலும் போகும் நான் இங்கதான் இருக்கேன் என்கிட்ட எது பேசினாலும் பேசு நீ பேய் இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் கத்துறேன் கதறேன் ஏதாவதுனாலும் என்கிட்ட வந்து பேசு சும்மா போட்டுக்கிட்டு பி பி பிலாம் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காதுன்னு சொல்லு இந்த அம்மா அப்ப டார்ச் லைட்டு கீழே விழுந்துடும் அந்த டார்ச் லைட்டு கீழே விழுந்து அந்த குனிஞ்சு எடுத்துட்டு நிமிர்றதுக்குள்ள அங்க அவங்க கொடுக்குற பீதி அந்த சவுண்டு உண்மையாவே நம்ம வந்து பயந்து உறைந்து போற நிலையில தான் இருப்போம் கதையில நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து நமக்கு பார்க்க போனா இந்த கதையில இப்படி ஒரு முடிவு தேவையா அப்படிங்கிற மாதிரியான இடத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு என்னன்னா இவங்களுடைய கணவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு தான் இறந்து போவாங்க அப்ப அந்த லெட்டர்ல வந்து எழுதிருக்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்ல ஓகேயா நீ பாதுகாப்பா இருக்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல ஒண்ணும் நடக்கலன்ற மாதிரி இது நத்திங் அப்படின்னு ஏதோ ஒண்ணு எழுதிருப்பாரு அவர் ஏதோ விரக்தியாயி ஒரு மனுஷன் எழுதுறதுனா நீ சேஃப்டியா இருக்க அப்படின்னா அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருப்பாரு பெருசாலாம் ஒண்ணும் அவரு தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி பெரிய நோட் எல்லாம் ஒண்ணும் எழுதிருக்க மாட்டாப்ல சிம்பிளா ஒரு நாலு வரியில முடிச்சிருப்பாப்ல ஒன்னும் நடக்கல இங்க ஒன்னும் பெர்மனன்ட் இல்ல அதான் நான் போறேன் நீ சேஃப்டியா இருக்க அப்படின்ற மாதிரி தான் எழுதிருப்பாரு புரியுதா அதே இது ஒரு கோணத்துல அங்க வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து கதாநாயகிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரு மெல்லு அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் சொல்லுவாரு அங்க ஒண்ணு இல்லையே அங்க என்ன இருக்கு அப்படின்றப்ப இவங்க அதே மாதிரி அங்க ஒண்ணு இல்ல என்ன இருக்கு அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல நத்திங் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க கதை முழுக்க என்னதான் நம்ம கிட்ட சொல்ல வந்தாங்க என்னதான் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றதுக்கு இந்த பேய் கொடுக்குற ஹிண்ட்
இந்த பேய் கொடுக்கிற ஹிண்ட வச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அது பிரச்சனையாயி அது மூலமா கதாநாயகி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. உண்மையாவே மிரட்டி விட்டுருச்சு. ஒரு மூணு நாலு பேரை வச்சு அற்புதமான கதை உண்மையாவே. என்ன கேட்டா நம்ம ஊர்ல எல்லாம் பேய் படங்களுக்கு எவ்வளவோ கோடி கூடிய செலவு பண்ணி செட்டு போட்டு படம் எடுக்கிறாங்க. என்ன கேட்டா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒரு வீடு, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு, காட்டை வச்சு ஒரு ஒரு தண்ணி மரம் வாழடைஞ்ச பங்களா, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கதை தான், நடிப்பு தான்னு முடிச்சுட்டாங்க. உண்மையாவே நல்லா இருக்கு. என்ன கேட்டா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்லயே இருக்கு. த நைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் பேசுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.